அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த தியாகத்திற்கும் தயங்க மாட்டார்கள் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் திருநாளாம் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இறைவனின் கட்டளையை ஏற்று தனது ஒரே மகன் இஸ்மாயிலை தியாகம் செய்ய முன்வந்த இறை தூதர் இப்ராஹிம் அவர்களின் ஈடு இணையற்ற தியாகத்தை நினைவு கூறும் தினமே பக்ரீத் திருநாளாகும். இறைவனின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கை நெறி என்று உலகிற்கு பறைசாற்றும் பொன்னாள் இந்நாளாகும். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் தடைக்கற்களாக திகழ்கின்ற அதர்மம், அநீதி, சூழ்ச்சி, வன்மம் ஆகியவற்றை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து நற்சிந்தனைகளும் நன்னெறிகளும் வெற்றி பெற எண்ணற்ற தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் தேவைப்படும். இறை தூதரின் தியாகங்களை மனதில் நிலைநிறுத்தி மனிதநேயம் தழைக்க அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபடுவோம் என இந்த பக்ரீத் திருநாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். உலகில் அன்பும் அமைதியும் தழைத்தோங்கிட அனைவரும் மனித நேயத்துடனும் சகோதரத்துவத்துடனும் தியாக சிந்தனையுடனும் வாழ்ந்திட வேண்டும் என்று கூறி, அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகிட வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தினை தெரிவித்து, இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது தியாக வழியில் எனது இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உறுதாக்கிக் கொள்கிறேன் என்று கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த தியாகத்திற்கும் தயங்க மாட்டார்கள் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் திருநாளாம் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார். இறைவன் கட்டளையை ஏற்று தனது ஒரே மகன் இஸ்மாயிலை தியாகம் செய்ய முன்வந்த இறை தூதர் இப்ராஹிம் அவர்களின் ஈடு இணையற்ற தியாகத்தை நினைவு கூறும் தினமே பக்ரீத் திருநாளாகும். இறைவனின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கை நெறி என்று உலகிற்கு பறைசாற்றும் பொன்னாளால் இந்நாளாகும். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் தடைக்கற்களாக திகழ்கின்ற அதர்மம், அநீதி, சூழ்ச்சி, வன்மம் ஆகியவற்றை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து நற்சிந்தனைகளும் நன்னெறிகளும் வெற்றி பெற எண்ணற்ற தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் தேவைப்படும். இறை தூதரின் தியாகங்களை மனதில் நிலைநிறுத்தி மனிதநேயம் தழைக்க அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபடுவோம் என இந்த பக்ரீத் திருநாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். உலகில் அன்பும் அமைதியும் தழைத்தோங்கிட அனைவரும் மனித நேயத்துடனும் சகோதரத்துவத்துடனும் தியாக சிந்தனையுடனும் வாழ்ந்திட வேண்டும் என்று கூறி, அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகிட வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தினை தெரிவித்துக் கொண்டு, இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது தியாக வழியில் எனது இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உறுதாக்கிக் கொள்கிறேன் என்று கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்.